வெல்கம் டு பாப்பூஸ் கிச்சன் நான் இன்றைக்கி பாப்பூஸ் கிச்சனில் நல்ல காரசாரமான சில்லி முட்டை வறுவல் செய்ய போகிறேன் இது எப்படி செய்கிறதுன்னு நாம் இப்போ பார்க்கலாம் இப்போ இது பண்ணுறதுக்கு ஒரு இட்லி தட்டு எடுத்துருக்கேன் இதில் லைட்டாக எண்ணெய் தடவி எடுத்துக்கலாம் இப்போ இட்லி தட்டில் எண்ணெய் தடவி எடுத்தாச்சு இப்போ நாம் ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம் எதுக்காகனா முட்டை வேக வைக்கிறதுக்காக அது மேலே ஒரு வளையத்தை வச்சுட்டு இப்போ நாம் எண்ணெய் தடவி வச்சுருக்க அந்த இட்லி தட்டை இது மேலே வச்சிடலாம் வச்சுட்டு இந்த நாலு குழியிலையும் ஒரு ஒரு முட்டையாக உடைச்சி ஊற்றிக்கலாம் முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் மூடி போட்டு இந்த முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ முட்டை வெந்திரிச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு குச்சியோ அல்லது ஸ்பூனோ வச்சு லைட்டாக குத்தி பாருங்கள் நமக்கு முட்டை நல்லா வெந்துருச்சு இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கலாம் கடாய் சூடான உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடான உடனே முக்கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் காரம் கம்மியாக வேணும்னா அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா இந்த மசாலா முட்டைக்கு தேவையான அளவு உப்பு உப்பு சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டலாம் இந்த மாதிரி கலந்து விடும்போது அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் இல்லைனா தீஞ்சு போயிடும் இந்த மசாலா வேகிறதுக்காக ஒரு முப்பது செகண்ட் மட்டும் கலந்து விட்டுக்கலாம் மசாலானா நல்லா வெந்துருச்சு இப்போ நாம் இட்லி தட்டில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க முட்டையை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த முட்டை ஒரு நிமிஷம் இந்த மசாலாலாம் நல்லா வேகட்டும் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இந்த முட்டையை திருப்பி போட்டு திரும்ப அடுத்த சைடும் ஒரு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வேக வைக்கும்போது இந்த மசாலா வந்து முட்டையில் நல்லா சேர்ந்துருக்கும் சேர்ந்து ஒரு சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்கும் அவ்வளோதான் சூப்பரான மிளகாய் முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு இப்போ கடைசியாக கொஞ்சோண்டு கருவேப்பிலை தூவி இறக்கிடலாம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாப்புஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாரும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஈட் ஹெல்த்தி திங்க் பெட்டர்